எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூஸ் முனிசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிஃபைலில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியை பற்றி தாங்க முதல்ல இந்த படம் ஒரு டாக்குமெண்ட்ரியா இல்லை ஃப்யூச்சர் ஃபிலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டாக்குமெண்ட்ங்க பொதுவாக டாக்குமெண்ட்ரி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்பவே கம்மி தானே ஆனால் அந்த ரசிகேஷனையும் டாக்குமெண்ட் மூவிஸை பார்க்க வச்சது இந்த படம் அப்படின்னு சொல்லாங்க இந்த படத்தில் கேமராவாகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் எல்லாமே ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஃபிலிமுக்கு தரக்கூடிய ஒரு தரத்தில் இந்த படத்தில் தந்துருச்சாங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி வந்து மிகப்பெரிய பிரச்சனை இந்த டாக்குமெண்ட்ரி அந்த சினிமோட்டோகிராஃபி தான் ஒரு ஹரசிகனை ஒரு டாக்குமெண்ட் ஃபில் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் இருந்து இது ஃபியூச்சர் ஃபில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சதுக்கு ஒரு பெரிய ரீசனே இந்த சினிமோட்டோகிராஃபி தான் சரி இப்போ அந்த படத்துக்குள்ளே போயிடலாம் பொதுவாக வந்து வீரப்பனை பற்றின படங்களாகட்டும் டாக் வங்கிகளாகட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து போலீஸ் தரப்புலேருந்து இருந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க வீரப்பன் வந்து எப்படி பார்க்காரு என்ன மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சாப்பில்ல அப்படின்னு சொல்லி அது ஒரு தகப்பில் இருக்கும் இவருக்கு சேர்ந்து வீரப்பன் நெருக்கமான ஆக்கங்கள் வந்து பேசுவாங்க அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணார் நல்லதும் பண்ணாரு கெட்டதும் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒப்பீனியன்ஸ் வந்து வைப்பாங்க ஆனால் இந்த படத்தில் போலீஸ் தகப்பில் சில விஷயங்கள் வந்து கேட்க பக்கத்துக்கு அதே சமயத்தில் வந்து வீரப்பன் தக அதாவது கேட்டதற்காக ஒம்பது மணி நேரம் ஒரு வீடியோ அது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு சீசன் மட்டும் இல்லை இந்த அடுத்த சீசன் போகுது அது மட்டும் இல்லாமல் மக்கள் வீரப்பனை எப்படி அனலைஸ் பண்ணி மக்கள் பார்வையில் வீரப்பன் யார் அப்படிங்கிற ஒரு அனலைஸிங்கு இந்த படத்தில் வந்து கூடுதலாக கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான ப்ரஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரன் கோபால் அவர்கள் தாங்க அவர் அந்த வீடியோவை வந்து இத்தனை வருஷமாக பாதுகாத்து வச்சு அதுலேருந்து சில இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மூவியை வந்து பயங்கரமாக மேக் பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு இது வரைக்கும் வீரப்பன் பற்றின சில தகவல்கள் வந்து நம்மளுக்கு புதுசாக இருந்துச்சு அதாவது வீரப்பன் வாயிலிருந்தே அவர் சொல்கிறார்கள் இது வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்ல இருக்கட்டும் படங்கள்லையாக இருக்கட்டும் வீரப்பனை பிடிக்க வந்த போலீஸ்காரங்க என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப பெரிய டீட்டெயிலோடு எந்த படத்துலேயுமே சொல்லவில்லை ஆனால் இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள்லாம் வந்து காட்சி அமைப்படுத்திருப்பாங்க அதாவது ஆரம்பிக்கும் போதும் சரி எண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற இடையில காமிக்க மாட்டாங்க அது ஃபுல் ஃப்ளெஜாக காமிக்க மாட்டாங்க ஆனால் அந்த சீனோட இம்பேக்ட் நம்மளுக்குள்ளே அப்படியே இறங்கும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு மனுஷனை போட்டு கீழே படுக்க வச்சு ஒரு பெரிய மரத்தை வச்சு மேலே ஊட்டுவாங்கன்னா அதை வந்து ஸ்டார்டிங் எண்டிங் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அந்த மனுஷன் எவ்வளோ வழியை அனுபவிச்சுக்குப்பா அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்ம உள்ள இறக்கிடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்டலாக பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சதாசிவம் கமிட்டின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பாங்க அந்த கமிட்டி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த கமிட்டின் முடிவாக மக்கள் என்னென்ன பேசினாங்க அதை எல்லாமே லைவாக காமிச்சிருப்பாங்க இன்றைக்கி நான் கீரன் கோபால் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த எல்லாம் கூட்டிகிட்டு அந்த கோபி மாதிரி என் இடத்துல வந்து ஊர்வலம் போவாங்க அந்த ஊகலம் போய் அந்த கணித்து தனி கேட்டு அந்த மக்களுடைய கஷ்டத்தை அதிகாரத்துக்கும் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் அம்பாப்பது வந்து நக்கீரன் கோபாலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்க அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இது வரைக்கும் எந்த பத்திரிகையாளரும் அந்த மாதிரியான விஷயத்த வந்து செய்யவே இல்லை தான் அந்த சதாசிவம் கமிட்டி வந்து உருவாகுது அந்த அந்த கமிட்டியில் என்னென்ன விஷயங்கள் வந்து பேசப்படுறது இல்லை வந்து ஒரு அங்கீகாரம் பேசுவார் அந்த அட்வொகேட் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே மனசுக்கு வந்து ரொம்ப ஈழ்த்த தேவைப்படுதுங்க இப்படி எல்லாமே கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சில போலீஸ்காரங்களை வந்து மக்களே கொண்டாடுவாங்க வீரப்பனை பிடிக்க வந்த போலீஸ்காரங்களை மக்கள் கொண்டாடுவாங்க ஸ்ரீனிவாசன் ஒருத்தகம் வந்து ரொம்ப வந்து கோயில்லாம் கட்டிருக்காங்க எதுக்காக அந்த கோயிலெலாம் கட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாங்க அதே சமயத்தில் வந்து போலீஸ்கார்க்கு வந்து மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஏன் பிடிக்கலை அப்படிங்கிறத வீரப்பமும் சொல்லியிருப்பாப்பில் மக்களும் சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த படம் இந்த டாக்குமெண்ட் முழுக்க முழுக்கவே நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து அடிக்குது நம்ம ஒரு இடம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கவே இருக்காது ரொம்ப கட்டுவாக ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற ஃபீலில் இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க இந்த படத்துக்கான ஒரு மியூசிக் இது இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே அது ரொம்ப கூடுதல் வளர்ந்தேன் ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஃபிலிம்க்கு ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய மியூசிக் அளவுக்கு ரொம்ப கம்மிப்பாக இருக்குங்க இந்த படம் வீரப்பன் நல்லவராக கெட்டாரா அப்படிங்கிறத தாண்டி போலீஸ் நல்லவங்களா கெட்டாங்களா அப்படிங்கிறத தாண்டி மக்கள் அந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கோத்துகம் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஃபர்ஸ்ட் சீசன் மட்டுந்தான் செகண்ட் சீசனில் இன்னும் நிறையா விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு அந்த வியப்ப அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் நெருக்கடிகள் வீரப்பன் அரசாங்கத்துக்கு கொடுத்த நெருக்கடிகள் அரசாங்கம் வீரப்பனை கொடுத்த நெருக்கடிகள் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த படம் பார்த்து முடித்த உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் க்ரியேட் ஆகும் அதுதான் ஒரு டாக்குமெண்ட் மூவியினுடைய ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு இந்த படத்தில் வந்து வீரப்பனை ஒருத்த வந்து நடிச்சுருப்பாங்க அந்த வீரப்பன் அவர்களை வந்து அந்த முகத்தை வந்து காமிக்கவே மாட்டாங்க ஆனால் உண்மையான வீரப்பனை காமிப்பாங்க அந்த கதாபாத்திரமும் ஏற்றி நடிச்சாங்க இல்லையா அவங்க காமிக்கவே மாட்டாங்க சும்மா சைடு ஆங்கிளில் பேக் ஆங்கிள் இருந்து மொத்தமே காமிச்சிட்டு வாங்கினா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு எந்த இடத்துலையுமே வந்து அவரோட முகத்தை காமிக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய அது ஒரு புதிய முயற்சி இது சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு கோயிலுடைய கோயில் மணி ஒன்று அடிக்கிற சத்தம் கேட்கும் கோயில் கோபுகிறது காமிப்பானோம் அப்படியே இறங்கி வந்து அந்த ஃபேரோ ஆகி இந்த இடத்துல வந்து மக்கள் சில இடங்களில் வந்து துன்புறுத்தப்படுவாங்க அதை காமிப்பாங்க அந்த சீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்கு அந்த கடவுள் கூட வரலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஷார்க் வந்து வச்சுருப்பாங்க என்னோடய ஷாக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அந்த ஷார்க்ஸ் எல்லாமே வீரப்பனுடைய மற்ற டாக்குமல்குலேருந்து இந்த படம் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்பனுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது அதை வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக காமிச்சிருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு டாக்குமல்குலேயும் படத்துலேயும் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை வந்து தெளிவாக காமிக்கல இதில் ரொம்ப சூப்பராக நம்பிச்சுருந்தாங்க அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எந்த விதத்துலையும் சுவாரஸ்யங்கள் கம்மியாக இருக்கவே இருக்காது அடுத்த ஓவியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ